மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் ஃபாஸ்ட் ட்ராக்கின் பயணம். அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்கள் இருந்தார்கள். கோபிநாத் அவர்கள் பேசும்போது நமது மணி முத்தார் திருமணி முத்தார் இப்பொழுது பொலுஷன் நிறைந்த பகுதியாக இருக்கிறது சொன்னார். உண்மையிலேயே ஒரு ஆறு தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். புதிதாக எதுவும் ஆக்கிரமிப்புகள் தடுப்பறைகள் தண்ணீர் வருவதற்கு தடங்களாக இருக்கின்ற பகுதிகளை கண்டறிந்து அதை நீக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். சேலம் மணிமுத்தாறு புதுப்பிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக நிச்சயமாக வரும் காலங்களில் சட்டமன்றத்தில் நான் நிச்சயமாக உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். கொரோனா காலகட்டத்தை பற்றி அண்ணன் பேசினார். கொரோனா காலகட்டத்தில் இன்னைக்கு உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை கையேந்தி உள்ள நிலையை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இந்தியாவில் இருக்கின்ற 220 கோடி டோஸ் மருந்துகளை நமது மக்களுக்காக போட்டு மக்களுக்காக தயாரித்து மீதி இருப்பதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த ஒரே பிரதம அமைச்சர் நமது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு கொரோனா வருகிறது என்று சொல்கிறார்கள். எந்த கொரோனா வந்தாலும் நம்ம கோவாக்சின் போட்டிருந்தால் தடுப்பூசி போட்டிருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து எக்காரணத்தை கொண்டும் யாரும் நாம் மாஸ்க் அணிய வேண்டிய அவசியமே இல்லை. சிவகாமி அம்மா மட்டும்தான் மாஸ்க் போட்டிருக்காங்க. வயசான காலத்தில் இருக்கனால அப்படி ஒரு பயமும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மோடி இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த தொற்று நோயும் வராது. போட்டு அது மட்டுமல்ல, ஜல்ஜீவன் திட்டம் இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் குடியிருக்க குடிக்க தண்ணி வேணும். கூட்டு குடி திட்டம் நிறைய தமிழகத்தில் போட்டிருந்தாலும் கூட ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக எல்லா கிராமங்களுக்கும் எல்லா கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கும் இன்னைக்கு அவர்கள் ஏற்றம் பெறுகின்ற வகையில் இன்றைக்கு குடியுரிமைக்கு இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்தவர் மாண்புமிகு பாரதமன் நரேந்திர மோடி. இன்னைக்கு வந்து இந்தியாவில் 50 கோடிக்கு மேலாக எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட். இன்னைக்கு ஏற்கனவே கூட என்கிட்ட வந்து ஒருத்தர் மனு கொடுத்தார், லோன் கிடைக்கல, ஸ்டேட் பேங்க்ல லோன் கிடைக்கலன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள 40 கோடி பேர்களுக்கு மேலாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2,00,000 கோடி ரூபாயை சேமித்து காட்டியவர் மாண்புமிகு பாரதமன் நரேந்திர மோடி அவர். சாதாரண விஷயம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் பண்ண முடியுமா, எல்லாம் எது யாருக்கு கையெழுத்து போட தெரியும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்ட நிறைவேறந்தாங்க. 40 கோடிக்கு மேலாக இன்னைக்கு அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணி இன்னைக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் எல்லாருமே அக்கௌண்ட்ல போன பணம் போகுது. இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்ல பணம் போடலாம் என்ன செய்வாங்க, அந்தந்த ஓவர்சியர் 50 ரூபாய் எடுத்துட்டு 100 ரூபாயை கையில் கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த 150 ரூபாயும் டைரெக்டாக இன்னைக்கு வேலை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் போய் கிடைக்குதுன்னா காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 9 ஆண்டுகள் கால ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 2,00,000 கிலோமீட்டருக்கு மேலாக கிராம சாலைகள். யாருடைய பணம்? மத்திய அரசுடைய பணம். எல்லோரும் ஜிஎஸ்டி வாங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழக அரசு ஜிஎஸ்டி வசூல் பண்ணும்போது அந்தந்த மாநில அரசுகளுக்கு சந்தோஷம், அந்த விகிதாச்சாரப்படி பங்குகள் எல்லா மாநிலத்துக்கும் சென்று போகிறது. இது தவிர 4 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே விட 5 மடங்கு அதிகமாக இன்னைக்கு 4 வழிச்சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகிற உள்கட்டமைப்பு வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு சாலைகள் கட்டிடங்கள் எல்லாம் நிரம்ப இருந்தால்தான் அந்த நாடு வளர்ச்சிக்கும். அதனால்தான் வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்திலே முதன் முதலாக தங்க நாற்கரை சாலை போட முடிந்தது. முந்தையெல்லாம் சேலத்திலிருந்து திருநெல்வேலிக்கு போகணும்னா தேர்தல் திருநெல்வேலி போனால் ராத்திரி புரட்டா மறுநாள் மத்தியானம் தான் போய் சேர முடியும். இன்னைக்கு மத்தியானம் புரட்டா சாயங்காலம் வந்து சேர்ந்திருக்காரு. இங்கே கூட மணியையர் சாமி இங்கே வந்திருக்கார். நான் மெட்ராஸ்லேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கா நான் அவர் ட்ரெயினில் வரேன். அவர் இன்னைக்கு 3 மணிக்கு புறப்பட்டு இன்னைக்கு 7 மணிக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு. காரணம் சாலைகள் இன்னைக்கு மேம்பாடு. அந்த சாலைகள் மேம்பாடு இருந்தால்தான் இன்னைக்கு பொருளாதாரம் மேம்பாடு அடைய முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேலத்தில் இருக்கவங்க இன்னைக்கு அடுத்த ஒரு நாமக்கல்ல போய் ஒரு இடம் வாங்குறாங்கன்னா முந்தினா போய் வாங்க மாட்டாங்க, தோட்டம் வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? போகிறதுக்கே 1.5 நாள் ஆயிரம், இன்னைக்கு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அதனால் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கலாம். இன்னைக்கு ராசிபுரத்தில் அவ்வளோ ஸ்கூல்கள் இருக்குது. இன்னைக்கு சேலத்தில் பார்த்தா 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். ராசிபுரம் நாமக்கல் எந்த ஊருக்கு நாங்கள் சார் இன்னைக்கு போக்குவரத்து வசதியை எடுத்துக்கொண்டால் தரைவழி போக்குவரத்தை பற்றி மட்டுமல்ல இவ்வளவும் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகளிலும்
மக்கள் தொகையை கணிசமான அளவு குறைந்த அளவு இருக்கு. இன்னைக்கு 120 கோடி மக்களை தாங்கியிருக்கிற இந்திய தீபகற்ப நாடு உலக மக்கள் தொகையில் இன்னைக்கு 2வது இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு நாட்டில் இவ்வளவு காரியங்களை சாத்தியப்படுமா, செய்ய முடியுமா என்று பார்த்தால் நமக்கே பிரமிக்கிறது. செய்ய முடியும், செய்து காட்டியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், யாராலும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, அந்த நாடுகளுடைய அமைப்புகளுடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளும் போது இவர் ஒரு நாட்டு பிரதமரை கும்பிடும் போது அடுத்த அமெரிக்க அதிபர் இவர் தோளை தட்டி கும்பிட்டு வணக்கம் சொல்றார். இது ராஜீவ்காந்தி பிள்ளை நடந்தது உண்டுமா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடந்தது உண்டுமா, இல்லை இப்பொழுது கட்டி பிடிக்கிறான் யார், நம்ம பாரத பிரதமர் கட்டி பிடிக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களால் முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா அவர் வரப்போறதே இல்லை, கனவே காண வேண்டாம். கழுதை தேர்ந்து கட்டரும்பாரது போல காங்கிரஸ் எங்கேயுமே இல்லைங்க. அண்ணன் காளிமுத்து சொன்னதை போல கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிவுகாதுன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு காலமும் இனி அது இருந்த இடத்துக்கு வரவே முடியாது. எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழகத்தில் காங்கிரஸ் திமுகவை தொங்கிக் கொண்டிருக்கிறது, கேரளாவில் ஏதோ இருக்கிறது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் கிடையாது. வட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை யாராலும் அசைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, பாராளுமன்றத்தில் 6-7 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம் யோகி ஆதித்யநாத், மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எங்கே காங்கிரஸ் இருக்கிறது, எங்கே பிஜேபி இருக்கிறது என்று கேட்ட காலம் போய் இப்பொழுது எங்கே காங்கிரஸ் இருக்கிறது என்று கேட்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு கட்சியினுடைய பாரத பிரதமருடைய மகன், ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர், அப்படி உடன் பிறந்த தங்கை பிரியங்கா காந்தி மேடையில் இருக்கும்போதே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். தங்கச்சி அக்காவை பார்க்கும்போது எப்பொழுதா நம்ம அரவணைத்து அன்போடு கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறது ஒரு தடவை நாம் செய்வோம். ஆனால் இருக்கும்போது திரும்பி திரும்பி கணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டே இருக்கலாம். இவெல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்து இல்லை நாட்டுக்கு தலைவராக வந்தால் என்ன ஆகும், நாடு என்ன நிலைமையாக? இவர் எங்கே, மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே? கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, தாய்மார்கள், சேலம் மாநகரில் இவருக்குரிய கூட்டங்களை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நமது ராஜேந்திரன் அவர்களுக்கு தோளோடு தோல் இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நிறைய அண்ணன் கேபிஆர் அவர்கள் பேசிவிட்டார். ஆனால் எனக்கு மாலை மட்டும் இந்த தெட்டிப்பு மாலையை நம்ம நண்பர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு வந்து போட்டிருக்கிறார். சேலத்து வந்தால் எல்லாரும் இமாம் பசன் மாம்பழம் தெரிவிங்கன்னு பார்த்தேன், வெறும் மாலையை போட்டு அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரெயினுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். ஆக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் கூறி நிச்சயமாக தமிழகத்திலும் வெகு விரைவில் பாரதிய கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஆட்சி அமைவு உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் ஃபாஸ்ட் ட்ராக்கின் பயணம்.